வணக்கம் நேர்களே இன்றைய முக்கிய வணிகச் செய்திகளை பார்க்கலாம் ஏழு நாட்கள் வீழ்ச்சிக்கு பிறகு இன்று பங்கு சந்தைகள் ஏறுமுகம் உலோகம் மற்றும் சுகாதார பராமரிப்பு துறை ஐந்து சதவீதத்துக்கு மேல் முன்னேற்றம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் ஏற்றம் ஐரோப்பிய சந்தைகள் மேல் நோக்கி வர்த்தகம் இனி நம் பங்கு சந்தைகள் எவ்வாறு முடிந்தது என்பதை பார்க்கலாம் சென்செக்ஸ் ஒன்று புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் அதிகரித்து முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று புள்ளி ஏழில் முடிந்தது நேற்றைய நிலையை விட நானூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு எட்டு புள்ளிகள் உயர்வு தேசிய பங்குச்சந்தை குறியீடு நிஃப்டி ஒன்று புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் அதிகரித்து பதினோராயிரத்தி முன்னூற்றி மூன்று புள்ளி மூன்றில் முடிந்தது நேற்றைய நிலையை விட நூற்றி எழுபது புள்ளி ஐந்து ஐந்து புள்ளிகள் ஏற்றம் பேங்க் நிஃப்டி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் அதிகரித்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்தில் முடிந்தது நேற்றைய நிலையை விட முன்னூற்றி எட்டு புள்ளி ஆறு ஐந்து புள்ளிகள் உயர்வு இனி விலை ஏறிய துறைகள் பற்றிய தகவலை பார்க்கலாம் நிஃப்டி மெட்டல் குறியீடு ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் ஏற்றம் பெற்றது நிஃப்டி ஃபார்மா ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம் அதிகரித்தது இதில் எல்லா பத்து பங்குகளும் ஏற்றமடைந்தன பயோகானின் பங்கு ஏழு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்தது பிஇஎல் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் ஏற்றம் பெற்றது நிஃப்டி சிபிஎஸ்சி நான்கு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் அதிகரித்தது இதில் பதினோரு பங்குகள் விலை ஏறியும் ஒரு பங்கு விலை குறைந்து வர்த்தகத்தில் முடிந்தது என்ஹெச்பிசியின் பங்கு ஒன்பது சதவீதம் ஏற்றம் பெற்றது ஆயில் இந்தியாவின் பங்கு ஐந்து சதவீதம் அதிகரித்தது இன்று எல்லா துறைகளுமே ஏறுமுகமாக முடிந்தன இனி உலக சந்தைகள் என்ற வகையில் பார்க்கும் பொழுது அமெரிக்க சந்தைகள் நேற்று டவுஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் ஏற்றத்தில் முடிந்தது அதாவது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று புள்ளிகள் எஸ்என்பி ஐநூறு நான்கு புள்ளி ஆறு சதவீதம் ஏற்றம் பெற்றது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இது மிகப்பெரிய ஏற்றம் என்று சொல்லலாம் நாஸ்டேக் நான்கு புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் அதிகரித்தது ஆசிய சந்தைகளை பொறுத்தவரை நிக்கை ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் இறங்கியது ஹேங்செங் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் குறைந்தது ஷாங்காய் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு நான்கு சதவீதம் ஏற்றத்தில் நின்று முடிந்தது ஐரோப்பிய சந்தைகளை பொறுத்தவரை தற்போது ஃபுட்ஸி ஒன்று புள்ளி ஏழு ஆறு சதவீதம் ஏற்றத்திலும் கேக் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் அதிகரித்தும் டாக்ஸ் ஒன்று புள்ளி எட்டு இரண்டு சதவீதம் ஏறி வர்த்தகத்தில் தற்போது உள்ளது இனி தங்கம் வெள்ளி நிலவரத்தை பார்க்கலாம் தங்கம் இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராம் நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாயும் ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் நாலாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரன் எட்டு கிராம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாயும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளில் வர்த்தகமானது இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் உலக சந்தைகளின் ஏற்றத்தை தொடர்ந்து நம் பங்கு சந்தைகளும் ஏறுமுகமாக துவங்கியது இந்திய ரூபாயும் இன்று இருபத்தி எட்டு காசுகள் அதிகரித்து எழுபத்தி இரண்டு புள்ளி நான்கு ஆறு என்ற நிலையில் அமெரிக்க டாலருக்கு நெ நிகராக துவங்கியது மதியம் முப்பத்தி ஓரு காசுகள் மதிப்பு குறைந்து எழுபத்தி மூன்று என்ற இலக்கை தாண்டியது நேற்று இந்திய ரூபாய் முடிவுற்ற நிலை எழுபத்தி இரண்டு புள்ளி ஏழு நான்கு துறை வாரியாக பார்க்கும் இன்று எல்லா துறைகளும் ஏற்றத்தில் முடிந்தன ஊடகம் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் ஏற்றம் பெற்றது டிவி டுடேயின் பங்கு பத்து சதவீதம் அதிகரித்தும் ஜி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் ஏறியும் ஜாகரன் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் ஏற்றத்தில் இன்று வர்த்தகத்தில் முடிந்தது உலோகத் துறையில் எல்லா பதினைந்து பங்குகளும் இன்று ஏற்றத்தில் முடிந்தன வேதாந்தாவின் பங்கு எட்டு புள்ளி மூன்று சதவீதம் ஏற்றம் பெற்றது ஹிண்டால்கோ ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமும் டாடா ஸ்டீலின் பங்கு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் ஏற்றம் பெற்றது வங்கித் துறையில் இன்று பிஎன்பி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்தது பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் ஆர்பிஎல் வங்கியின் பங்கு இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஏற்றம் பெற்றது தகவல் தொழில்நுட்பத்துறை ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்தது இதில் டாடா எலிக்ஸியின் பங்கு பதிமூன்று சதவீதம் ஏற்றம் பெற்றது என்ஐடி டெக்னாலஜிஸின் பங்கு ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்தது வாகனத்துறை ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் ஏற்றம் பெற்றது இதில் பதினான்கு பங்குகள் விலை ஏறியும் ஒரு பங்கு விலை குறைந்தும் வர்த்தகத்தில் முடிந்தது மதர் சுமியின் பங்கு ஆறு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்தது பாஷ் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் ஏற்றம் பெற்றது இந்த துறை சார்ந்த ஹீரோ மோட்டார்ஸின் வாகன விற்பனை பத்தொன்பது சதவீதம் குறைந்து நான்கு புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் யூனிட்களாக இருந்தது உள்நாட்டு விற்பனை இருபது சதவீதம் குறைந்தது ஏற்றுமதி ஒன்பது சதவீதம் வளர்ச்சி பெற்றது இதன் விற்பனையின் அளவு சந்தை எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே காணப்பட்டது அதனால் இந்த பங்கு இன்று நான்கு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் ஏற்றம் பெற்றது மிட்கேப் குறியீடு இரண்டு இரண்டு சதவீதம் ஏறியது ஸ்மால் கேப் குறியீடு ஒன்றரை சதவீதம் ஏற்றம் பெற்றது பிஎஸ்சி நூறு ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்தது இன்று எஃபென்டோவில் டாப் கெய்னர்ஸாக இருந்த பங்குகள் ஜி மற்றும் என்சிசி டாப் லூசர்ஸாக இருந்தவை கான்கார் மற்றும் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் இன்று பங்கு சந்தைகளில் ஏற்றம் இறக்கம் மிகுந்த நாளாக காணப்பட்டது மின்சார விநியோகம் ஃபெப்ரவரி மாதத்தில் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் ஏற்றம் பெற்றது மின்சாரம் துறை சார்ந்த பங்குகளில் டாடா பவரின் பங்கு ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்தது அதானி பவரின் பங்கு மூன்று புள்ளி இரண்டு சதவீதமும் கல்பத்தரு பவரின் பங்கு ஒன்றரை சதவீதம் ஏற்றம் பெற்று இன்று வர்த்தகத்தில் முடிந்தது இனி சென்செக்ஸின் வரைபடத்தை பார்க்கலாம் இன்றைய போக்கு எப்படி இருந்தது என்று தெரியவரும் சென்செக்ஸ் நேற்று முடிவுற்ற நிலை முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு இன்றைய துவக்கம் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது இன்றைய ரேஞ்ச் அறுநூற்றி பன்னிரெண்டு புள்ளிகளாக காணப்பட்டது அதிகபட்ச நிலை முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு குறைந்தபட்ச நிலை முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு முடிவுற்ற நிலை முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று சென்செக்ஸில் இன்று இருபத்தி எட்டு பங்குகள் விலை ஏறியும் இரண்டு பங்குகள் விலை குறைந்து காணப்பட்டன நிஃப்டியின் வரைபடத்தை பார்க்கலாம் அடுத்ததாக நிஃப்டி நேற்று முடியும் சமயத்தில் பதினோராயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டாக இருந்தது இன்றைய துவக்கம் பதினோராயிரத்தி இருநூத்தி பதினேழு அதிகபட்ச நிலை பதினோராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பன்னிரண்டு மணி சமயத்தில் குறைந்தபட்ச நிலைக்கு வந்தது பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு முடிவுற்ற நிலை பதினோராயிரத்தி முன்னூற்றி மூன்று நிஃப்டியில் நாற்பத்தி எட்டு பங்குகள் விலை ஏறியும் இரண்டு பங்குகள் விலை குறைந்தும் வர்த்தகத்தில் முடிந்தன அடுத்ததாக பேங்க் நிஃப்டியின் வரைபடத்தை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி நேற்று முடியும் சமயத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாக இருந்தது இன்று ஒரு ஏற்றம் பெற்ற துவக்கம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி பன்னிரெண்டு அதிகபட்ச நிலை இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து குறைந்தபட்ச நிலை இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது முடிவுற்ற நிலை இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு பேங்க் நிப்டியில் பதினோரு பங்குகள் விலை ஏறியும் ஒரு பங்கு கீழ்நோக்கி முடிந்தது இன்று நிப்டி கெய்னர்ஸாக இருந்த பங்குகள் வேதாந்தா எட்டு புள்ளி மூன்று சதவீதம் ஏற்றம் பெற்றது சன் சன்ஃபார்மா ஏழு சதவீதமும் ஹிண்டால்கோ மற்றும் ஜி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமும் டாடா ஸ்டீலின் பங்கு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்தது நிப்டி லூசர்ஸாக இருந்தவை ஐடிசி பூஜ்ஜியம் புள்ளி ஆறு நான்கு சதவீதம் விலை குறைந்தது எஸ் பேங்க் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு எட்டு சதவீதம் இறங்கியது இன்று ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை எட்டிய பங்குகள் அத்துல் தீபக் நைட்ரைட் மற்றும் ருச்சி சோயா ஐம்பத்தி ரெண்டு வாரம் குறைந்தபட்ச நிலைக்கு வந்த பங்குகள் ஆபன் ஆப் ஷோர் ஏபிபி பேங்க் ஆஃப் இந்தியா பாரத் கியர்ஸ் இஐஹெச் எல்ஜி ரப்பர் ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கல்பத்தரு பவர் ஓரியன்டல் ஹோட்டல்ஸ் ஸ்பைஸ்ஜெட் டைட் வாட்டர் ஆயில் கம்பெனி யூனிவர்சல் கேபிள்ஸ் மற்றும் ஜுவாரி ஆக்ரோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸின் போக்கு என்று பார்த்தோம் என்றால் தற்போது கரெக்ஷன் பாதையில் உள்ளது இதன் ரெசிஸ்டன்ஸ் பதினோராயிரத்தி நானூற்றி பத்து மற்றும் பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து சப்போர்ட் பதினோராயிரத்தி நூற்றி நாற்பது மற்றும் பதினோராயிரத்தி நூற்றி இருபது பேங்க் நிப்டி இன் ஃபியூச்சர்ஸ் இன் போக்கு என்று பார்த்தோம் என்றால் அதுவும் தற்போது கரெக்ஷன் பாதையில் உள்ளது இதன் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பது மற்றும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து சப்போர்ட் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இன்று சந்தைகள் ஏற காரணிகளாக இருந்த பங்குகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருபத்தி ஒரு புள்ளிகள் பங்களித்தது ஐசிஐசிஐ வங்கி பதினாறு புள்ளிகளும் கோட்டக் வங்கி பதினோரு புள்ளிகளும் டிசிஎஸ் ஒன்பது புள்ளிகளும் சன் ஃபார்மா ஆறு புள்ளிகள் பங்களித்தது இன்றைய அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கலாம் என்எஸ்சியில் விலை ஏற்ற பங்குகள் எழுநூற்றி அறுபத்தி மூன்று பிஎஸ்சியில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு பங்குகள் விலை இறக்கம் அடைந்தவை என்எஸ்சியில் அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு பிஎஸ்சியில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பங்குகள் மாற்றமில்லாமல் முடிந்தவை என்எஸ்சியில் நூற்றி பதினாறு பிஎஸ்சியில் இருநூற்றி பதினான்கு மொத்தம் விற்பனையான பங்குகள் என்எஸ்சியில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்று பங்குகள் பிஎஸ்சியில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பங்குகள் நேற்று அந்நிய முதலீடுகள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடிகளுக்கு பங்குகளை விற்று உள்ளனர் அதுவே உள்நாட்டு வர்த்தகங்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு கோடிகளுக்கு கோடிகளுக்கு பங்குகளை வாங்கி உள்ளார்கள் சர்வதேச சந்தையில் தங்கம் தற்போது அரை சதவீதம் விலை அதிகரித்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு டாலரில் வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கரோனா வைரஸின் தாக்கத்தினால் உலக பொருளாதார நிலை பாதிக்கலாம் என்ற சூழல் உருவாகியுள்ளது இதனால் உலகளவில் வட்டி வீதத்தை குறைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் தங்கத்தின் விலை ஏற்றத்தில் இருக்கிறது வெள்ளி பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் விலை அதிகரித்து பதினாறு புள்ளி ஏழு ஒன்பது டாலரில் வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கச்சா எண்ணெய் நேற்று நான்கு சதவீதம் ஏறிய பிறகு இன்றும் மூன்று புள்ளி மூன்று சதவீத சதவீதம் ஏற்றத்தில் தற்போது உள்ளது நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஏழு டாலரில் வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது லண்டன் உலோக சந்தையில் ஒரு மிக்சட் போக்கை காணப்பட்டது நிக்கல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் இறங்கியும் ஜிங்க் அரை சதவீதம் குறைந்தும் இஎம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஏழு சதவீதம் ஏற்றத்தில் தற்போது வர்த்தகத்தில் உள்ளது என்சிடிஎக்ஸ் அக்ரி குறியீடு இன்று ஐந்து மணி அளவில் ஒன்றரை சதவீதம் ஏற்றத்தில் காணப்பட்டது இதில் விலை ஏறியவை காட்டன் சீட் ஆயில் கேக் ஏப்ரல் மாத ஒப்பந்தம் நான்கு சதவீதம் ஏறியும் மார்ச் மாத ஒப்பந்தம் மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் ஏற்றத்தில் உள்ளது விலை குறைந்தவை ரிஃபைன்ட் சோயா ஆயில் மே மாத ஒப்பந்தம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஆறு சதவீதம் விலை குறைந்தும் மஞ்சள் மே மாத ஒப்பந்தம் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் குறைந்து வர்த்தகத்தில் காணப்பட்டது சர்வதேச சந்தைகளை பற்றி பார்த்தோம் என்றால் அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க சில ஸ்டிமுலஸ் மெஷர்ஸை கொண்டு வரலாம் நேற்று வெளிவந்த யுஎஸ் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி ஃபெப்ரவரி மாதத்தில் குறைந்து இருந்தது வரும் நாட்களில் அதாவது இன்று ஜி செவன் நாடுகளில் நிதி அமைச்சர்கள் மற்றும் சென்ட்ரல் பேங்கர்ஸுக்கிடையே நடைபெற உள்ள பொருளாதாரத்தை குறித்த கான்ஃபரன்ஸ் கால் முக்கிய முக்கிய நிகழ்வாக அமையும் இதனை பொறுத்து நாம் சந்தைகளில் நாளை ஏற்றம் இறக்கத்தை எதிர்பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்